हेलो फ्रेंड्स, वेलकम टू सुहु सुंजरपेट्टी। இன்னைக்கு நாம பார்க்க போற ரெசிபி என்னன்னு பாத்தீங்கனா, எல்லாருக்கும் பிடிச்ச சாஃப்ட் அண்ட் கிறிஸ்பியான சிக்கன் 65 தான் பார்க்க போறோம். வாங்க, அதுக்கு தேவையான பொருட்களையும் அதை எப்படி செய்யலாம் அப்படிங்கறதையும் பார்க்கலாம். நான் இப்போ போன்லெஸா 1/2 கிலோ சிக்கன் எடுத்துர்க்கேன், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் எடுத்துர்க்கேன், 2 டீஸ்பூன் மிளகாய் தூள் எடுத்துர்க்கேன், 2 டீஸ்பூன் சிக்கன் மசாலா எடுத்துர்க்கேன், 1 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துர்க்கேன், 2 டேபிள்ஸ்பூன் கார்ன்ஃப்ளார் எடுத்துர்க்கேன், 1 முட்டை. நான் இன்னைக்கு தயிர் சேக்கல, வினிகர் தான் சேர்த்து செய்றேன். நான் எப்பவுமே வினிகர் தான் சிக்கன் 65 க்கு சேப்பேன். இது நல்லா ஒரு புளிப்பு சுவையை நல்லா கொடுக்கும் சிக்கன் 65 க்கு. 1 டீஸ்பூன் நம்ம சேர்க்க போறோம் தேவையான அளவு உப்பு, அப்புறம் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய். இப்போ நம்ம சிக்கன் 65 க்கு மசாலா எல்லாம் கலந்தறலாம். நல்லா சிக்கன் 65 க்கு மசாலா கலந்து ஊற வச்சாதான் டேஸ்டியா இருக்கும். இப்போ ஒரு பவுல்ல நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்திருக்கேன், அப்புறம் எடுத்து வச்சிருக்க எல்லா மசாலாவும் சேர்த்துக்கலாம். கார்ன்ஃப்ளார் சேர்த்துக்கலாம், முட்டையும் சேர்த்துக்கலாம். இப்போ 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் வினிகர் சேர்த்துக்கிறேன், தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இத நல்லா mix பண்ணிரலாம். இப்போ இத நல்லா மசாலா mix பண்ணியாச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க chicken pieces இதல சேர்த்துக்கலாம். இப்போ மசாலாவோட இந்த chicken சேர்த்து நல்லா கலந்தறலாம். எப்பவுமே நீங்க chicken 65 செய்றதுனா ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே நல்லா chicken மசாலாவோட கலந்து வச்சிருங்க. இப்போ நல்லா கலந்தாச்சு. இப்போ நம்ம ஃப்ரிட்ஜ்ல ஒரு அரை மணி நேரம் நம்ம வைக்க போறோம். அப்பதான் நல்லா ஊறி போய் நல்லா டேஸ்டியா நமக்கு சிக்கன் 65 கிடைக்கும். இப்போ அரை மணி நேரத்துக்கு பிறகு நான் சிக்கனை ஃப்ரிட்ஜ்ல இருந்து எடுத்துட்டேன். இப்போ இத ஒரு நல்லா கலந்துட்டு அந்த கூலிங் போற வரைக்கும் நம்ம ஒரு 10 நிமிஷம் அப்படியே வச்சுக்கலாம். அந்த நேரத்துல நம்ம எண்ணெயை கடாயில காய வச்சிட்டேன். இப்போ நம்ம சிக்கனை போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இதே மாதிரி நீங்க சிக்கன் 65 செஞ்சீங்கன்னா நல்லா டேஸ்டியா கிறிஸ்பியா இருக்கும். நான் சொன்ன அளவுகள் 1/2 கிலோ சிக்கனுக்கு கரெக்டா இருக்கும். 1 முட்டையே போதுமானதா இருக்கும். அதனால இந்த அளவுகளையே நீங்க சிக்கன் 65க்கு மசாலா கலந்துக்கோங்க. அதிக குவாண்டிட்டி எடுக்கும்போது இந்த அளவுகளை நீங்க கொஞ்சம் அதிகப்படுத்திக்கோங்க. உங்களுக்கு நல்லா காரமா வேணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க மசாலாவை கொஞ்சம் அதிகப்படுத்திக்கோங்க. எப்பவுமே சிக்கன் ஃப்ரை பண்ணும்போது உடனே திருப்பி விடக்கூடாது, ஒரு 2 நிமிஷம் கழிச்சு திருப்பி விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மசாலா எதுவுமே எண்ணெயில் பிரியலை. நம்ம கரெக்டான அளவுகள் சொல்லியிருக்கோம், அதனால மசாலா பிரியலை. அது மாதிரி நம்ம கலரும் சேர்க்கலை. இப்போ சிக்கன் 65 நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இப்போ நம்மளோட சுவையான கிறிஸ்பி அண்ட் டேஸ்டியான சிக்கன் 65 ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபியை நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களோட ஃபீட்பேக்ஸை என்னோட கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். என்னோட அப்கமிங் ரெசிபிஸ் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா என்னோட சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஈட் ஹெல்த்தி, லிவ் ஹெல்த்தி. வாழ்க வளமுடன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.